வணக்கம். புதுவையில் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமையும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் அளித்த பேட்டியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உறுதியுடன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், காரைக்காலில் நானும் முதல்வர் வைத்தியலிங்கமும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தோம். காரைக்காலில் புதியதாக என்ஐடி கேந்திர வித்யாலயா, சுற்றுலா திட்டங்கள், ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. எனவே காரைக்காலில் உள்ள 5 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து ஜெயலலிதா வெளியிட்டது போல, புதுவையில் எங்கள் தேர்தல் அறிக்கையை அதிமுக காப்பியடித்து வெளியிட்டுள்ளது. புதுவைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி ஆகியோர் பிரச்சாரத்திற்கு வந்தபொழுது மக்களிடம் புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நாளை புதுவையில் பிரச்சாரம் செய்கிறார். கரிகலம்பாக்கத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். புதுவை மக்கள் நிலையான மற்றும் முன்னேற்றம் தரும் ஆட்சியை விரும்புகிறார்கள். அதை காங்கிரஸ் கூட்டணி அரசு கொடுக்கும். தமிழக முதல்வர் கருணாநிதி நாளை மாலை புதுவையில் பிரச்சாரம் செய்கிறார். AFD திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். இது புதுவை மாநிலத்தில் கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுவையில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு அமைவது உறுதி என்று பேசினார். பேட்டியின் பொழுது முதல்வர் வைத்தியலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் அனுமந்தராவ் மற்றும் பொன்னுரங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளியனூரில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் புதுவையில் திட்டங்கள் செயல்படுத்த ராகுல்காந்தி உறுதுணையாக இருந்தார் என்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பேசினார். புதுவை வெள்ளியனூரில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பேசுகையில், புதுவையில் நாம் செய்துள்ள திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ராகுல்காந்தி. அவர் பலமுறை புதுவைக்கு வந்தபொழுது கட்சிக்கும் ஆட்சிக்கும் பல ஆலோசனைகளை கொடுத்துள்ளார். அவரது வருகையால் புதுவையில் இளைஞர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் அவர் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் நாம் மேற்கொண்ட முயற்சியினால் இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலமாக திகழ்கிறோம். சுகாதார வளர்ச்சியில் முழுமை பெற்றுள்ளோம். கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் மத்தியில் 26 கோடி பெற்றுள்ளோம். மேலும் இலவச மருத்துவ கல்வி வழங்கும் மாநிலமாக புதுவை திகழ்கிறது. சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ இலவச அரிசி, 35 கிலோ அரிசியாக உயர்த்தி வழங்கப்படும். மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு 10 கிலோ அரிசி, 10 கிலோ கோதுமை வழங்கப்படும். மகளிருக்கு இலவச பிரஷர் குக்கர், படித்த இளைஞர்களுக்கு முதல் 3 மாதங்கள் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். உழவர்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் தொகுதிக்கு உட்பட்ட மரியாள் நகர், கம்பன் நகர், காவிரி நகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளரான திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் நேற்று மாலை மரியாள் நகர், கம்பன் நகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் தங்களது மதிப்புக்குரிய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட தங்களை சிரம் தாழ்த்தி கரம் பொற்பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறிய திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார், உழவர்கரை தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என்றும், அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். வாக்கு சேகரிப்பின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு காங்கிரஸ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோல இன்று உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பாப்பு நகர், பழைய மேரி உழவர்கரை பகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தம்மை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தங்களது பொற்பாதம் தொட்டு வணங்குவதாக கூறினார். வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் தங்களது ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்று திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரிடம் கூறினர். அப்பொழுது ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை மாநிலம் வளர்ச்சியடைய காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வெள்ளியனூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்து பேசினார். புதுவை வில்லியனூரில் இளைஞர் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல்காந்தி கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பேசினார். இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், பாமர மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பல திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார். மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மாதம் 35 கிலோ இலவச அரிசி, மாணவர்களுக்கு இலவச பேருந்து பாஸ் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 2 லட்சம் மானியத்துடன் 4 லட்சம் கடன் உதவி என்பது போன்ற பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களை நிறைவேற்ற டெல்லியில் இருந்து நிதி ஆதரவும் பெற்று வந்தால்தான் முடியும். மேலும் மத்தியிலும் புதுவையிலும் காங்கிரஸ் ஆட்சியும் இருந்தால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும். எனவே காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கடந்த 2.5 ஆண்டுகளில் புதுவையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது, மேலும் வளர்ச்சி ஏற்பட அனைவரும் பேராதரவு அளிக்க வேண்டும் என்றும் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கரத்தை வலுப்படுத்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து பேசினார். புதுவையில் 13ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவு விவரங்களை மணிக்கு ஒருமுறை தெரிந்து கொள்ளும் வகையில் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. 851 வாக்கு பெட்டிகளில் சின்னங்கள் பொருத்தி சீல் வைத்து பாரதிதாசன் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. புதுவை மாவட்டத்தில் உள்ள 700 வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் மூலம் வாக்குப்பதிவு கண்காணிக்கப்படும். இதன் மூலம் மணிக்கு எவ்வளவு வாக்குப்பதிவு என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள முடியும். வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை மூலம் பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்பட்டு இன்றுடன் முடிகிறது. ஆனாலும் நாளையும் விடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும். பூத் ஸ்லிப் கிடைக்கப்பெறாதவர்கள் 10-11ஆம் தேதிகளில் அந்தந்த பகுதி விஏஓ அலுவலகங்களில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த வருடம் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 5 மணியுடன் முடியும். அதன் பிறகு வருபவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் ஸ்லிப்புகள் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும். பூத் ஏஜென்ட்கள் காலை 6:30 மணிக்கே மையங்களுக்கு வந்துவிட வேண்டும். சரியாக 8 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகும். 11ஆம் தேதி மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடியும். வேட்பாளர்களின் வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் ரத்தாகும். குறிப்பிட்ட வண்டிகளுக்கு மட்டும் தேர்தல் தினத்தில் அனுமதி வழங்கப்படும். மீறி செயல்படும் வாகனங்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படும். தடை செய்யப்பட்ட ரவுடிகள் ஊரில் சுற்றினால் கண்காணித்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேட்டியின் பொழுது சீனியர் எஸ்பி அப்துல் கத்தாரி உடனிருந்தார். ஊழலை எதிர்க்கும் காந்திய தொண்டர் அன்னை அசாரே அவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுவை கடற்கரை சாலையில் அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பலர் மெழுகுவர்த்தியை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக லோக்பால் சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அதில் ஊழல் புரிவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு குறைவாக உள்ளது. மேலும் அமைச்சரவை குழுவில் பொதுமக்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் லோக்பால் சட்டத்தில் திருத்தங்கள் வேண்டியும் பிரபல சமூக சேவகரும் காந்திய தொண்டருமான அண்ணா அசாரே புதுடெல்லியில் ஜந்தர் மந்தர் மேடையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். இந்த போராட்டத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகியுள்ளது. அதேபோல அவரது உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடற்கரை சாலையில் புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்தவர்களும் மற்றும் பொதுமக்களும் கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் அரவிந்தர் ஆசிரமத்தைச் சேர்ந்த அஜய் விரும்பானி, சௌமியா, அரவிந்தர் சொசைட்டி ராஜி, அகிலா மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள், ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.